أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பை எப்படி கொடுப்பது, இதுதான் நம்முடைய இன்றைய தலைப்பு, இப்போதைய தலைப்பு. கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்றும் அல்லது அல்லாஹ் என்றும் நம்பிக்கை கொண்டு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மரணத்தை நம்பிக்கை கொண்டு, பிறகு அவர்கள் உயிர்த்து எழுந்ததாகவும் நம்பிக்கை கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இந்த நம்பிக்கை பொதுவாக கிறிஸ்தவர்கள்ல பெரும்பாலான மிக பெரும்பான்மையான எல்லாரிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை. யெகோவாவின் சாட்சிகள் அப்படிங்கிற ஒரு சாரார் மட்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம அல்லாஹ் என்று நம்ப மாட்டாங்க. அவர்கள் இறைவன் தெய்வம் என்று ஈசாவை நம்பிக்கை கொள்வதில்லை. ஆனால் அவர்களும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மரணத்தை நம்புறாங்க, சிலுவையில் அறையப்பட்டதா நம்புறாங்க, திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டதாகவும் நம்புறாங்க. இப்போ இந்த சில அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டு நாம கிறிஸ்தவர்களை புரிந்து கொள்ளணும். இதிலும் குறிப்பா கிறிஸ்தவருடைய நம்பிக்கையின் மிக முக்கியமான ஆணி வேர் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம தாவாவை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்க முடியும். பொதுவா தாவா அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது என்பது மிக தெளிவாக மிக எளிமையான ஒரு அடிப்படையை சேர்ந்திருக்கு. அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது அல்லாஹ் யார் என்று சொல்லுவது தான். அல்லாஹ் யார் என்று சொல்ல வேண்டும்னா அல்லாஹ்வுடைய பண்புகள் என்னன்னு சொல்லணும். அப்ப இந்த அடிப்படை தௌஹீதுடைய அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பற்றி இந்த அறிவைத்தான் நம்ம அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கு மிக முக்கியமா பயன்படுத்த வேண்டிய அறிவு. அப்போ அந்த இடத்திலிருந்து பார்த்தா கிறிஸ்தவர்களுடைய மிக முக்கியமான அவருடைய நம்பிக்கையின் ஆணி வேராக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் யார் என்பதை சொல்வதிலிருந்து நாம் தெளிவான ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்ல முடியும். ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு இஸ்லாமிய அழைப்புக்கான அடிப்படையிலே அவர்களை நாம் கொண்டு வந்து நிறுத்திக் கொள்ள முடியும். நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சு அவர்கள் கேள்வி கேட்க வச்சு அவர்களே கேள்வி கேட்க வச்சு, பிறகு அவர்கள் ஏதேதோ விஷயங்களை எல்லாம் கேட்டு, பிறகு தாவாவுடைய இலக்கு அப்படியே தடம் மாறி, பிறகு அது பைபிளுக்கு போய் அவங்க பைபிளை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சதோட உங்களுக்கு தெரிஞ்சிருமாங்கிற விவாதம் செய்ய ஆரம்பிச்சு, பிறகு அவருடன் இவர்கள் விவாதம் செய்து, இப்படி ஒரு தாவாவை மிகவும் கடினமாக ஆக்கிக் கொள்கிற போக்க இன்னைக்கு சர்வசாதாரணமா பார்க்கிறோம். ஆனா தாவத்து இலல்லா மிக எளிமையாக நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மத்ஊ அழைக்கப்படுகின்றவர் யார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தௌஹீதின் பக்கம் எடுத்து வைப்பதுதான் அத்தாவா. அப்போ அதை வந்து நாம ஆரம்பிக்கும் போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படையான கொள்கை என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்வதிலிருந்துதான் ஆரம்பிக்குது. கிறிஸ்தவருடைய அடிப்படையான கொள்கைய ஒட்டுமொத்தமா அவருடைய கொள்கைகள் அனைத்தும் எதன் மீது கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். யாராவது அது சம்பந்தமா ஒரு புரிதல் இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. கிறிஸ்தவருடைய அடிப்படை அவருடைய எல்லா கொள்கைகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு முக்கியமான வேர் எங்கிருந்து ஆரம்பிக்குது சொல்றோம், கை உயர்த்துங்க, நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை அவர்களுடைய நம்பிக்கைப்படி மனிதர்களுடைய பாவங்களை சுமப்பதன் மூலமாக அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு மனிதருடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொன்னாங்க.
சரி, இது கரெக்டான ஒரு பதில் தான். சரியா, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கையில மிக முக்கியமான ஒரு விஷயம். அது அவர்களுடைய நம்பிக்கைப்படியே, அது அவங்களுடைய வைத்திருக்கிற புதிய ஏற்பாடுல இருக்கிற பிரபலமான ஒரு ஒரு வசனம். சரி, இதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துவீங்களா யாராவது? ஏன்னா அதுல ஒரு பகுதியை அவங்க சொல்லியிருக்காங்க, திரித்துவம். இது திரித்துவம் இருக்கு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, இந்த நம்பிக்கை அவர்களுடைய மிக முக்கியமான முக்கடவுள் கொள்கை. ஆனால் ஓரிறை கொள்கை என்றே கூட அவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய கருத்துப்படி திரித்துவம்ங்கிறது ஒரு இறைவனில் மூன்று, மூன்றில் ஒன்று, ஒன்றில் மூன்று, இதுதான் திரித்துவ கொள்கை, ட்ரினிட்டி. ஆனா இதுவும் போதுமானது அல்ல. வேற ஏதாவது பதில்? இல்ல, கர்த்தரை தவிர வேற யாரை வணங்கக்கூடாது, சிர்க்கு வைக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையின் ஆணி வேறாக இருக்கா? அதாவது எந்த ஆணி வேறா இருக்கக்கூடிய எந்த நம்பிக்கையில நாம பேச போறோம், எதுல நம்ம கை வச்சு இது இந்த பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் மூல காரணம் அப்படின்ட்டு நம்ம பேசணுங்கிறது இந்த கேள்வி. சிலுவையில் அறையப்பட்டது, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல கிறிஸ்துவின் நம்பிக்கையில நம்ம பிரதானமான நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கை எடுபட்டு போச்சுன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த பாவங்களை சுமப்பது, பாவங்கள் மற்றவருடைய பாவங்களை, மனித சமுதாயத்துடைய பாவங்களை தான் சுமந்து அதற்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினாரு அப்படிங்கிற விஷயமே கூட அடிபட்டு போயிரு. ஏன்னா சிலுவை மரணமே அதுக்கான ஒரு கதையா தான் இருக்கு. வேற ஏதாவது பதில் சொல்லுங்க. தேவகுமாரன், சரி, தந்தை இல்லாம பிறந்தார். சொல்லுங்க, இருங்க இருங்க இருங்க, நான் கை தூக்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன், கை தூக்கி உங்கள்ட்ட கேட்பறேன் அவங்களுடைய பதில். இருங்க, அங்க ஒருத்தர் அங்க பின்னாடி ஒருத்தர் எழுதுறார். சொல்லுங்க, பைபிளின் மீதான நம்பிக்கை, அதான் எல்லா நம்பிக்கைகளுக்குமான அவங்களுடைய சாசனம் வந்து புஸ்தகம் பைபிள் தான். சரி, வேற இருங்க இருங்க, நீங்க ஏற்கனவே பதில் சொன்னீங்க, கமிங் ஆஃப் ஈசா, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகை, இரண்டாவது வருகை. சரி, இயேசு வருகிறார், வருகிறார் பிரச்சாரம் மிக முக்கியமான பிரச்சாரமா இருக்குதா? அப்ப உயிர்த்தெழுந்தவர் திரும்ப பரலோகம் போயிட்டாரு, திரும்ப எல்லாருக்குமான மீட்பாராக வருவார் அப்படின்னு நம்பிக்கை கொள்றாங்க. சரி, வேற வேற ஏதேனும் இந்த பதில்கள் எல்லாம் வேற ஏதேனும் பதில் இருக்குதா? நான் கேட்ட கேள்வி சொர்க்கத்தை பற்றி அதிகமா அவங்க ஆர்வம் முட்டி பேசுறாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், அதுல நம்ம நல்லா இருக்கணும், நரகம் என்பதே இல்ல, நரகமே நீ போக மாட்டேன், நீ இயேசு நம்மனா போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க பரவலாக்குறாங்க. அது மிக முக்கியமா அவங்களுடைய பரப்புரையில அவங்களுடைய பிரச்சாரத்துல வச்சிருக்கிறாங்க ஒரு பதில் வந்திருக்கு. இது அல்லாம வேறு பதில். ஆனா நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சா? நான் கேட்ட கேள்வி எல்லாம் ஒட்டுமொத்தமா கிறிஸ்துவ நம்பிக்கைகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு மூலம், ஒரு வேர், இதுதான் விஷயம். இதை இதுலதான் நம்ம முதல்ல கை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நான் கேட்கிறேன். அது என்னங்கிறது பைபிள். வேற இருங்க இருங்க, ஒருத்தவங்க சொல்லும் போது இன்னொருத்தர் அமைதியா இருங்க. அவர் தூதர், இறை தூதர், அவர் இறை தூதர் இல்லைன்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க, நம்ம புரிய வைக்கணுங்கிறீங்க, அப்படிதானே? அதுதான் நம்முடைய வேலை. சரியா, அவங்க இறைவனுடைய மகனாக ஈசாவை நம்புறாங்க, அல்ல இறைவனாகவே நம்புறாங்க, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கறத நம்ம நிறுவ போறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, வேற இருங்க 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 இருங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா, அது அவதார கொள்கை, அதாவது அவதார நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்கு. அதனால அந்த கொள்கை தான் வந்து திருத்துவத்துல இணையுது. பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கிறது மூன்று கடவுளை நாங்க நம்பல அப்படின்னு அவங்க சொல்றது காரணம், நாங்களும் ஓரிரை கொள்கை உள்ளவங்க தான். எப்படி நாங்க பிதா குமார் பரிசுத்தம்? பிதா வந்து குமாரனா வந்தாரு, அதாவது பிதா அவதாரம் எடுக்கிறாரு குமாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க சொல்றாங்க. சரியா, அதுல அது அவரே வந்து பரிசுத்த ஆவியாக வராரு அப்படிங்கிற நம்பிக்கை. இப்ப பரிசுத்த ஆவியா இருக்கிறாருன்னு நம்புறாங்க, அவங்க இங்க பூமியில இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவி இறங்கக்கூடிய நேரத்தை அவங்க நம்புறாங்க, அவங்க ஜபம் செய்யும் போது பரிசுத்த ஆவி இறங்குது அப்படின்னு நம்புறாங்க. ஓகே, கடைசியா ஒரே ஒரு திரும்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ்.
அற்புதங்கள் அற்புதங்கள் வந்து அவங்களுடைய நம்பிக்கை பிரதானமானது. அந்த பரிசுத்த ஆவி சம்பந்தப்பட்ட நம்பிக்கையே அற்புதங்களை பற்றிய நம்பிக்கைதான். ஏன்னா பரிசுத்த ஆவி இறங்கினாதான் வேறு மொழியை வேறு பாஷைகளை பேசக்கூடிய ஒருத்தர் மாறுவாரு அப்படி நம்புறாங்க. சரி, அந்த இடத்துல அவங்க உடனே ஒரு உணர்ச்சி, அது உண்மையில பார்த்தா அந்த இடத்துல ஜின்கள் இறங்குறதா, வேற ஒண்ணும் இல்ல, சைத்தான்கள் ஜின்கள் இறங்குறதா நம்ம அங்க பார்ப்போம். பரிசுத்த ஆவியின் நாம சொல்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வருகைய. சரியா, அவங்கள சில சொல்லலாம், ஆனா அவங்க வந்து பரிசுத்த ஆவின்னு சொல்லி ஜிப்ரீல சொல்றது இல்ல. அவங்க குறிப்பா இயேசுவே பரிசுத்த ஆவியாகிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையில, அது மிக பிரதானமான நம்பிக்கை. சரி, இப்போ நான் கேட்ட கேள்வியில மாஷாலா நீங்க நிறைய பதில்களை சொன்னீங்க. ஆனா மிக முக்கியமா அவங்களுடைய நீங்க சொன்ன எல்லா நம்பிக்கைகளும் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடம் அவருடைய வேறு எங்க அப்படின்னு கேட்டா, ஆதி பாவத்தை அவர்கள் நம்புவது, ஆரிஜினல் சின். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் தடை செய்யப்பட்ட கனியை சாப்பிட்டதனால் அவர்கள் முதலில் பாவியானார்கள். அவர்களுடைய மனைவி ஹவ்வாவும் பாவியானாங்க. அந்த பாவம் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருக்குமாக தொடர்ச்சியா வாழையடி வாழையாக எல்லாருக்கும் வந்துகிட்டு இருக்குது. இந்த பாவம் கழுவப்படாத பாவம். அப்ப மனித சமுதாயம் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு குழந்தையும் பாவத்தில் தான் பிறக்குது. அது கழுவப்பட வேண்டும்னா இயேசு அவர் பிதாவா இருந்தவரே குமாரராக இங்கு அவதரிச்சு தான் தன்னை கொடுத்து, புரியுதா, தான் அவரே அதாவது பிதாவே தன்னையே ஒரு மகனாக அவதரிக்க வைத்து தன்னை சிலுவையில் அறைவதற்கு தன் இரத்தத்தை சிந்தி, அப்போ பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்தப்பட்டால்தான் அந்த ஆதி பாவம், சொர்க்கத்தில் நடந்த முதல் பாவம் இருக்குது, அந்த பாவம் மன்னிக்கப்படும். அப்போ பிதாவானவர் மனித குலத்திற்கு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பாவத்தின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பாவத்தின் சம்பளம் மரணம், ஆக மரணிக்குங்கிற ஒரு பரிசுத்த உயிரை பலியிட வேண்டும் என்பதற்காக தானே வந்தார். அந்த தான் வந்ததால் தான் இயேசுவை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் தேவகுமாரன் என்று நாம் நம்பிக்கை கொண்டாலும் பார்ப்பதற்கு மனிதகுமாரன், ஆனா தேவனாகவும் இருக்கிறார், தேவகுமாரனாக வந்தார். அவர் எதற்காக வந்தார் என்றால் மனிதர்களுடைய பாவங்களை தான் சுமப்பதற்காக. அப்ப இயேசு சிலுவையை சுமந்ததுக்கு காரணம் பாவங்கள் எல்லாம் தன்மேல் போட்டுக்கொண்டு அவர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களையும் தான் சுமந்து ரத்தத்தை சிந்தினாரு. இந்த ரத்தம் சிந்துதல் மூலமாக எல்லாருடைய பாவங்களை அவர் கழுவி விட்டார். இன்று ஒருத்தர் கிறிஸ்தவத்திற்கு மாறினார்னா அவருக்கு ஞான ஸ்நானம் தரப்பட வேண்டும் என்பதற்கு காரணம் இதுவும் தான். இப்ப நாம ஒருத்தர் இஸ்லாம கழுவுறாரு என்ன சொல்லி சொல்லுவோம், கலிமா ஷஹாதா சொல்லி தருவோம். சரியா, அதுக்கு பிறகு ஒருவர் இஸ்லாம் தழுவல் நம்முடைய மார்க்கத்துல உள்ள ஒரு ஒழுங்கு என்னன்னு கேட்டா, இஸ்லாம தழுவிய பிறகு ஒரு தடவை குளிக்கணும். அது வாஜிபான குளிப்பு ஒன்று இருக்கு, கட்டாயமான குளிப்பு ஒன்று இருக்கு. ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் ஷிர்க்குடைய நஜீஸின் அடிப்படையில அந்த இறை நிராகரிப்புல இருந்த ஒருத்தர் கடமையான குளிப்போடு இருக்கிறார். இது நம்முடைய அடிப்படைகள்ல உள்ளது. கடமையான குளிப்போடு தான் இருக்காரு எப்பவுமே. ஒரு முஷ்ரிக் எப்பவுமே கடமையான குளிப்போடு இருக்காரு. அப்போ அவர் அந்த கடமையான குளிப்பை இருந்து எப்போ அதை நிறைவேற்றுறாரு, ஒருத்தர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவனே குளிச்சிடுறாரு. ஒரு தடவை ஒரு கடமையான குளிப்பு நிறைவேற்றுவார், அதுக்கு பிறகு அவர் முழுக்க சுத்தமாற. இப்ப இதுல என்ன செய்தின்னு கேட்டா, ஞான ஸ்நானம் சொல்ற ஒரு நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. அதற்கு அவங்க அவங்களுடைய சபைகள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் அந்த ஞான ஸ்நானம் செய்வாங்க. சிலர் அவர்கள் இதுக்குன்னே ஆற்றுக்கு போவாங்க, அல்லது ஒரு தொட்டி இருக்கக்கூடிய தண்ணி இருக்கக்கூடிய ஒரு தொட்டியில முங்கி எழுவாங்க, ஆற்றில் முங்கி எழுவாங்க. அப்ப அதை செய்து வைக்கிறதுக்கு அந்த அதுக்காக ஒரு விழாவோ அல்லது சடங்குகளோ இருக்கும், அதை நிறைவேற்றுவாங்க. சில நேரத்தில் சிலருக்கு ஞானஸ்தானம் அந்த தண்ணீர் தெளிக்கப்படுவதை கொண்டு நடக்கும். இப்ப இது எல்லாமே அந்த கழுவப்படுவதற்கான ஒரு சடங்குகள். இது அவங்களுடைய நம்பிக்கையில் உள்ளது. இப்ப பாருங்க, இதுதான் அடிப்படை. இங்கிருந்து அத்தனையும் கிளையா விரியுது. இதுதான் வேறு, இதுதான் விதை. அப்ப இந்த நம்பிக்கை என்ன செய்யுதுன்னு கேட்டா, இதற்கு ரட்சிப்பர் ஒருத்தர் வரணும், மீட்பர் ஒருவர் வரணும். அந்த மீட்பரை சாதாரண மனிதர்களா யாரும் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா எல்லாரும் பாவத்துல தானே பிறக்கிறாங்க. ஒரு ஏற்கனவே பாவத்துல பிறக்கின்ற ஒருத்தர் எப்படி மீட்பரா மாற முடியும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வைக்கிறாங்க. புரியுதா, அவங்களுடைய கொள்கையை புரிஞ்சுக்கங்க.
அதுக்கடுத்தது அப்படின்னா அப்ப என்ன செய்ய, அப்ப ஒரு ஒரு பெண்ணின் கருவிலிருந்து கர்ப்ப பையிலிருந்து பிறக்கிற அத்தனை பேருமே அந்த பாவத்தோடு தான் பிறக்கிறாங்கன்னா அப்ப அதுக்கு யார் வர்றது? அப்போ எந்த ஆணுடைய தீண்டலும் இல்லாம அற்புதமான முறையில ஒரு ஜீவன், ஒரு ஜீவன் பிறக்கணும். அந்த அற்புதம் இந்த மனிதர்கள் வேறு யாருக்கும் இல்லை. அப்போ அந்த அடிப்படையில இயேசு மிக பரிசுத்தமா பிறக்கிறார். எப்படி கேட்டா அவர் ஆண் பெண் தீண்டலின் மூலமாக பிறக்கல. அப்ப அவர் தான் பிதாவாக இருந்தவர் குமாரராக ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்கிறாரு. ஏன்னா இவர் ரொம்ப பரிசுத்தர். இது ஒரு உடல் உறவு மூலமா வரவர் இல்ல. அப்போ இந்த பரிசுத்தமான உயிர் தான் பலியிடப்படணும். அந்த பலியிடுதல தேவன் தானே தன்னுடைய ஒரே குமாரனாக தனக்கு தேர்ந்தெடுத்து கொண்ட அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்க. தானே தேர்ந்தெடுத்து கொண்ட தன்னுடைய குமாரனை அவர் பலியிட்டார். அவராகவே அவர் இருந்தார். வார்த்தை இருந்தது, அது தேவனாக இருந்தது. அவங்களுடைய நம்பிக்கையை எப்படி அவங்க காயின் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஜஸ்ட் வேர்டு தான், அது தேவனாக இருந்தது அப்படின்னு. அப்ப ஆரம்பத்துல எதுவுமே இல்ல, ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு, வார்த்தை மட்டும் தான் இருந்துச்சு, வார்த்தை மட்டும் தான் இருந்துச்சு அவங்க நம்புறது நம்பிக்கை. சரி, அந்த வார்த்தை என்ன? அதுவே தேவனா இருந்துச்சு, அதுவே தேவனா இருந்துச்சு. அப்ப அந்த தேவனாக இருந்த அந்த வார்த்தை இந்த பூமிக்கு வருது. அது ஒரு குமாரனாக வந்துச்சு, பரிசுத்தவன். இது ஏன் இப்படி ஒரு தேவை வந்துச்சு அப்படின்னா, ஆரம்பத்துல ஆதாம் ஏவாள் செய்தாங்கல்ல பாவம், அந்த பாவம் எல்லா பிள்ளைகளுக்கும் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அது உடல் உறவு மூலமாக வரக்கூடிய பாவம் அது. அப்ப அந்த முதல் பாவம், ஆதி பாவம் மனிதர்களுக்கு கழுவப்படும்னா பரிசுத்தமான உயிர் தான் பலியிடப்பட வேண்டும். அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கை கிளியர். அப்போ அதற்காகத்தான் இயேசு வந்தார், அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் தன்னை கொடுத்தார். அவர் தன்னை கொடுத்ததன் காரணமாக ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் எல்லா அவரை விசுவாசித்த எல்லாருக்கும் அவர் இரட்சகராக வந்தவர் என்பதால் அவரை விசுவாசித்த அனைவரும் அந்த பாவத்திலிருந்து பரிசுத்தம் அடைகிறாங்க. பிறகு அவர் தெய்வம் தாங்கிறது எப்படி நிரூபிச்சார் அப்படின்னா, அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஏன்னா இறந்தவர் இறந்தவராக இருந்திருந்தா அவர் தெய்வமாக முடியாதுல்ல, அவர் மனிதர் தானே, அதோட அவர் கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்துட்டாரு. அப்ப அவரு நிரூபிச்சிட்டாரு, அவர் வந்தது எதுக்காகனா, இதுக்காகத்தான். அது வேலை முடிஞ்சிருச்சு. மூன்று நாள் அவர் கல்லறைக்குள்ள இருந்தார். அது எப்படின்னு கேட்டா, ஜோனா, ஜோனான யாரு? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். யூனுஸ் ஜோனா வந்து எப்படி மீனின் வயிற்றில் இருந்தாரோ அது மூன்று நாள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அது போல இயேசும் கல்லறைக்குள்ள இருந்தார், பிறகு உயிர் தெழுந்தார், அப்புறம் பரிசுத்த ஆவியா மற்றவர்களுக்கு முன்னாடி வந்தார், இன்றும் இருக்கிறார், எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியா வருவார் அப்படின்னு நம்புறாங்க. திரும்ப தன்னுடைய பழைய அதே உடம்போடு அவர் வருவார் அப்படிங்கிறது எப்ப அப்படின்னு கேட்டா, அவர் கடைசி காலம் அவங்க சொல்லக்கூடிய, அதாவது வெளிப்படுத்தல் காலம் அவங்க சொல்றாங்க, கடைசி காலத்தை அதை வெளிப்படுத்துது, அவர் தன்னை வெளிப்படுத்துறது மொத்தமா. அப்ப அந்த காலத்தை இறங்குவார். இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கையுடைய சாராம்சம். இப்போ நம்முடைய தாவாவை எப்படி அமைச்சுக்கிறது அப்படின்னு இப்ப கேள்வி வருது. முதல்ல ரொம்ப சிம்பிளா ஒரு கிறிஸ்தவருக்கு அப்படி தாவாவை ஆரம்பிக்கிறது எங்க இருந்து தெரியுமா? அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்றது. அதுல ரொம்ப சிம்பிளா சொல்லணுமா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னா அவங்களுக்கு தாவா, அவங்களுக்கான தாவாவை முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏன்னா அவங்க நம்புறது என்ன, பாவம் ஆதி பாவம் மன்னிக்கப்படவே நம்புறாங்க. மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு அவதரிக்க வேண்டிய தேவை வந்துச்சு நம்புறாங்க. இவ்வளவு யுகம், அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவங்களே வச்சிருக்கிற மிகப்பெரிய வரலாற்று புத்தகமா இருக்கக்கூடிய பைபிள்லயே
ஆதாமுடைய பிறப்புல இருந்து அவங்க ஒரு பெரிய வரலாற்று கதைகளை தொகுத்து வச்சிருக்காங்க. அதுலயே அவங்களுக்கு ஒரு பெரிய செய்தி என்ன வருதுன்னு கேட்டா, மொத்தமா பார்த்தா நிறைய தீர்க்கதரிசியுடைய வரலாறு எல்லாம் அதுல இருக்குது. அந்த தீர்க்கதரிசிகள் அத்தனை பேருடைய வரலாறு அவங்க ஒரு குறைஞ்சது ஒரு அவங்களுடைய கணக்குப்படி ஆண்டு கணக்கு தொகுத்தா கூட ஒரு 5000 வருஷம், சுமார் 5000 வருஷம் தான். அப்ப 5000 வருஷங்களாக தேவன் முதல் பாவம் செய்த அந்த ஆதாம் எவாளை மன்னிக்காம அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் மன்னிக்காமலேயே இருந்திருப்பான்னு நீங்க நம்புறீங்களா? அவ்வளவு தேவனுக்கு வந்து இரக்கம் இல்லாத தன்மை உண்டா? அப்படி அல்ல. தேவன் யார் தெரியுமா? அல்லாஹ், பிஸ்மில்லா. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அர் ரஹ்மான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அர் ரஹீம். இதுதான் ஃபர்ஸ்ட். இதுல முதல்ல அவங்க கொண்டிருக்கிற இந்த ஆதிபாவத்துடைய நம்பிக்கைக்கு அவங்க ரொம்ப அடிச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒண்ணுன்னு கேட்டா, தேவன் மன்னிக்கலைங்கிறது. மன்னிச்சுட்டாங்கிறது நம்முடைய பாயிண்ட் மோஸ்ட். அந்த மன்னிப்பை எப்படி காட்டுறோம்? அதுக்கு அல்லாஹ்வுடைய சிஃபாத், அவனுடைய பண்புகளை சொல்லணும். அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். அவங்க அது ரொம்ப கஷ்டம். அவங்க முதல்ல வந்து தேவன் ரொம்ப கருணையாளர், இரக்கமுள்ளவர், அன்பானவர், அன்பானவர், அன்பானவர் சொல்றாங்க. அப்படின்னா நீங்க அன்பானவர், அன்பானவர் சொல்லக்கூடிய தேவன், உங்களுக்கு ஒரு கேள்வி எனக்கு நீங்க சொல்லுங்க, அவ்வளவு அன்பான தேவன் ஏன் ஆதாம் எவாளை மன்னிக்க கூடாது முடிவு செய்தார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் அவருடைய பிள்ளைகளை நான் மன்னிக்க மாட்டேன் முடிவு செய்தார்? ஏன் முதல் பாவம் என்ற மன்னிக்கப்படக்கூடாதா? மற்ற பாவங்கள்லாம் மன்னிக்கப்படலாம், முதல் பாவம் என்பது மன்னிக்கவே படக்கூடாது என்பதா? அது சொர்க்கத்துல இருந்தவர், சரி, அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டு விட்டார், அல்லது அவங்களை நம்பிக்கைப்படி அவங்க சொர்க்கம் நம்புறதில்ல, அவங்க ஒரு தோட்டம் நம்புறாங்க, ஒரு சோலை நம்புறாங்க, சரியா? ஏன்னா ஜன்னத்துங்கிறது ஒரு தோட்டம்ங்கிற கருத்தும் இருக்குல்ல, ஒரு சோலை, சரியா? அப்ப அவங்களுடைய கருத்துப்படி ஒரு தோட்டத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு, பூமியிலே உள்ள ஒரு தோட்டத்தில் தங்க வைக்கப்பட்டு சந்தோஷமா இருக்க வைக்கப்பட்டவங்க. அந்த பாவம் செய்ததற்கான அவர்கள் அங்கிருந்து விரட்டப்பட்டு விட்டாங்க. அதுல அவங்களும் அதே கருத்துல இருக்கிறவங்க தான். ஆதாம் எவாளும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டாங்க. ஏன்னு கேட்டா, சாத்தான் ஒரு சர்ப்பமாக, சர்ப்பம் என்ன, பாம்பு, பாம்பாக போய் சதி செய்து அவர்களை ஏமாற்றினான். அப்ப ஏமாற்றி சாத்தானுடைய அவனுடைய வஞ்சனை, அவனுடைய வஞ்சனைக்கு வஞ்சித்ததின் காரணமா அவங்க அந்த தப்ப செய்தாங்க, பாவத்தை செய்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட அந்த பாவத்தை செய்தவங்களை, அந்த முதல் பாவம் என்பதற்காக அன்பானவர், அன்பானவர் நாம நம்பக்கூடிய தேவன் மன்னிக்கவே மாட்டான், மன்னிக்கவே இல்லை, நீங்க எப்படி நம்புறீங்கன்னு தான் எங்களுடைய கேள்வி. இல்ல, நாங்க நம்பல. ஏன்னா அல்லாஹ் தேவன் இறைவேதத்துல மிக தெளிவா சொல்லியிருக்கிறான், அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. அந்த முதல் பாவம், ஆதி பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஏன்? அவன் அர் ரஹ்மான், அளவே இல்லாத கருணை உள்ளவன், எல்லா படைப்புகளுக்கும் கருணை காட்டக்கூடியவன். அவன் வந்து கருணையே இல்லாமல் இருந்தான் அப்படிங்கறத ஏற்க முடியல. நீங்க இறைவனை நீங்க கருணையற்றவராக பல ஆயிரக்கணக்கான வருடங்கள், எத்தனையோ மனிதர்கள் அத்தனை பேருடைய பாவங்களுக்கும் மன்னிப்பை கொடுக்காம அவர் கருணையே இல்லாம இருந்தான்னு நீங்க எப்படி நம்புறீங்க? முதல் மனிதருடைய பாவத்தை அவன் முதல்லயே மன்னிச்சுட்டாங்க போது, அதைத்தான் நாங்க சொல்றோம் ஆதி பாவம் என்பது இல்லைன்னு. அப்ப குர்ஆனுடைய இந்த வசனத்தை நாம ஓதி காட்டணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க இதை சொல்லுகிறான்? 2வது அத்தியாயம், சூரா அல் பக்ரா, 37வது வசனம். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம். ஃபதலக்கா ஆதம், ஆதம் கற்றுக்கொண்டார். எதை கற்றுக்கொண்டார்? யாரிடமிருந்து? தன்னுடைய இறைவனிடமிருந்து. என்ன கற்றுக்கொண்டார்? கலிமாத்தின், சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார், சில வாக்கியங்களை கற்றுக்கொண்டார். ஃபதாப அலைஹி, அதனால் அல்லாஹ் இரட்சகனாகிய இறைவன் அல்லாஹ், தேவன் அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். இன்னஹு, நிச்சயமாக அவன், ஹுவத் தவ்வாபு அர் ரஹீமு. ரெண்டு அல்லாஹ்வுடைய பண்புகளை இங்க குறிப்பிடணும். என்ன? ஹுவ, அவன், அத்தவ்வாப், மிகவும் மன்னிக்கின்றவன், தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றவன்.
பாவம் மீட்சிக்காக திரும்புகிறவர்களை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவள் பாவத்தை புரிந்து வருந்தி கவலைப்பட்டு அதற்கு மன்னிப்பை கேட்பவரை மன்னிக்கின்றவன் தான் அத்தவ்வா. ஆகவே ஆதவும் ஹவ்வாவும் அவர்கள் இருவரும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள். அவன் மன்னித்து விட்டான். அவன் அர் ரஹீமும் கூட. ஏனென்றால் அவன் மிகவும் அன்புள்ளவன். அவங்க அன்பானவர் அன்பானவர் சொல்லுவாங்களே, இயேசுவ இயேசு அன்பானவர் நீ சொல்றீங்க. தேவன் இயேசுக்கு மட்டும் இல்ல, அல்லது மற்றவங்களுக்கு மட்டும் இல்ல, முதல் மனிதர் ஆதமுக்கும் அவருடைய மனைவி ஹவ்வாவுக்கும் அவர்கள் செய்த முதல் பாவத்தை மன்னிப்பதிலே அவன் அப்போதே அர் ரஹீம், மிகவும் அன்பானவன். அவன் மிகவும் அன்பான அல்லாஹ், மிகவும் அன்பானவனாக உண்மையான தேவன் மன்னித்து விட்ட பிறகு அந்த பாவம் பிறகு எல்லா மக்களுக்கும் வருது அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதற்காகத்தான நீங்க இயேசு வந்ததா சொல்றீங்க? அதுவே மன்னிக்கப்பட்டது. இயேசுவின் வருகைக்கு தேவை வந்து அவர் இதுக்காக வந்தான்னு எப்படி சொல்ல முடியும்? வேற ஒன்றுக்காக வந்திருக்கணும். அப்ப நம்ம அங்க வேற சப்ஜெக்ட பேச போறோம். எதுக்காக வந்தாருங்கிறத முதல்ல இங்க இந்த கனெக்ஷனை கட் பண்ணணும். ஏன்னா இயேசுவின் வருகைக்கு எதை கனெக்ட் பண்றாங்க? ஆதமுக்கு ஆதம் செய்த முதல் பாவத்தை இயேசுவோட கனெக்ட் பண்றாங்க. இதை முதல்ல கட் பண்ணணும். இதை கட் பண்ணிட்டாலே என்ன ஆகும் கேட்டா, இயேசுவின் மீது கட்டப்பட்டிருக்கிற அத்தனை கதைகளும் இடிஞ்சு சுக்கு நூறு விழுந்துடும். ஏன்னா அத்தனை கதைகள் எதன் மீது நிக்குது கேட்டா, இந்த பாவத்தின் மீது நிக்குது. புரியுதா? இப்போ அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்லாம தாவாவை இல்லை நான் சொன்னா இல்லையா, அதுதான் இங்க அல்லாஹ் எப்படி சொல்றா, ஃபத்தலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலை. ஃபதாப அலைஹிர முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவன் மன்னித்து விட்டான் அப்படி அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன் மன்னிச்சிட்டானா? இன்னஹு ஹுவத் தவ்வாபு அர் ரஹீமு. ஏனென்றால் நிச்சயமா அவன் எப்படிப்பட்டவனா நீங்க நினைக்கிறவன் மன்னிக்காவே மன்னிக்கவே மாட்டாங்கிறவன் இல்ல, அவன் அத்தவ்வாப். அல்லாஹ்வுடைய சிஃபாத்தில் அவனுடைய பண்புகள்ல அத்தவ்வாபுங்கிறவன் ரொம்ப ஆழமா அழுத்தமா நிறுத்தணும். அது நிறுத்தினா அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க மறுக்க முடியாது. உண்மையாவே நீங்க இறைவனா தவ்வாம நம்புறீங்கன்னா அப்போ ஆதமை மட்டும் மன்னிக்க மாட்டான்னு எப்படி சொல்றீங்க? ஆதமையா ஏவாளையும் மன்னிக்க மாட்டான்னு எப்படி சொல்றீங்க? இது ஏற்கவே முடியலையே. அப்படி மன்னிக்காம அவன் வந்து எல்லாரையும் பாவியாக்கும் நினைச்சாங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? இறைவனை நீங்க அன்பானவர் சொல்றீங்க, அந்த அன்பானவன் நீங்க நம்பிக்கை கூட்டுற இறைவனை பற்றி இப்படி ஒரு முரணான ஒரு நம்பிக்கை நீங்க வச்சிருக்கிறது எப்படி கரெக்ட்? அப்ப அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு முதல் அல்லாஹ் தவ்வாபுங்கிறது, இரண்டாவது ரஹீமுங்கிறது நம்ம நிறுவனம். இதுதான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற, அல்லாஹ்வை யாருன்னு சொல்லி அவனுடைய சிஃபாத்தை எடுத்து சொல்லி கொடுத்து அழைக்கின்ற தாவா. அத்தாவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு. அதைத்தான் ஆரம்பத்தில் சொன்ன சகோதரர்களே, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ல இருந்து அவங்களுடைய எல்லா சப்ஜெக்டையும் க்ளோஸ் பண்ணிடணும். அவங்களுடைய எல்லா நம்பிக்கைகளும் மூல ஆணி வேற இருக்கக்கூடிய ஆதி பாவத்தை ஒரே ஒரு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்க உண்மையிலே அல்லான்னு ஒருத்தர் அவங்க நம்பிக்கை கொள்றாங்க, அவங்க நாத்திகர்கள் இல்ல. அப்ப அல்லான்னு ஒருத்தர் பத்தி பேசுறோம்னா அங்க பிஸ்மில்லா இருக்குது, நாத்திகர் இல்ல. அப்ப அல்லாவை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹுடைய அல்லாவை ஏற்றுக்கொண்டதுல அல்லாஹ் உண்மையில எப்படிப்பட்டவன் ஏற்றுக்கொள்வதில் அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம். அதை எப்படி சரி செய்யறது? முதல்ல அவன் அர் ரஹ்மான் நம்புங்க. அவனுக்கு இணைய யாரும் கருணை உள்ளவர்கள் இல்ல. அர் ரஹீம் நம்புங்க. தன்னை விசுவாசித்தவர்கள் மீது தனிப்பட்ட பிரியமும் அன்பும் உள்ளவன் நம்புங்க. ஏன்னா நாம அர் ரஹ்மான் அர் ரஹீமுக்கு நாமளே விளங்குதல் இல்லாம தான் பெரும்பாலும் இருக்கிறோம். நம்ம மொழி ரீதியான விளக்கத்தை தான் பெரும்பாலும் கொடுக்கிறோம். என்ன அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் அப்படின்னு. ஆனா நம்முடைய சலஃப் குர்ஆனுக்கு தஃப்ஸீர் செய்தவங்க இதை விளக்கும் பொழுது அர் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறது விளக்கும் போது, அர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சிஃபத்துல அவருடைய கருணையை குறிப்பதுதான், அர் ரஹீமும் கருணையை குறிப்பதுதான். ஆனா இந்த ரெண்டு ரஹ்மா ரஹம்ங்கிறது அல்லாஹ்வுடைய ரெண்டு அவனுடைய கருணையை குறிப்பிடுற பெயர்கள் தான். அர் ரஹ்மானும் இருக்கு, அர் ரஹீம் இருக்கு, ரெண்டுத்துக்கு மூலம் ஒண்ணுதான். ஆனா அர் ரஹ்மான் சொல்லும் போது எந்த வரையறை இல்லாம அல்லாஹ் தன்னுடைய எல்லா படைப்புகளுக்கும் கருணை காட்டுறது. அதுல முஸ்லிம் காஃபிர் வித்தியாசமும் அல்லாஹ் பாக்குறது இல்ல, நாய் குதிரை வித்தியாசத்தையும் பாக்குறது இல்ல, எறும்பு பூனை வித்தியாசத்தையும் பாக்குறது இல்ல, பாம்பு கீரியும் வித்தியாசத்தையும் பாக்குறது இல்ல, குழந்தையா பெரியவங்களா வித்தியாசம் பாக்குறது இல்ல. எல்லாருக்கும் எல்லா படைப்புகளுக்கும் அது மலக்குகளா இருக்கட்டும், ஜின்களா இருக்கட்டும், ஏன் இப்ளீஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மானா இருக்கிறான். அதனால தான் இப்ளீஸையும் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். சரியா? அப்படிப்பட்ட அர் ரஹ்மான். ஆகவேதான் இறை நிராகரிப்பாளர்களாக இருந்தா கூட அல்லாஹ் அவர்களை நோக்கி உங்களுக்கு நான் ரஹ்மானா இல்லையா, என்னுடைய என்னுடைய அருப்புரையில நீங்க மறுக்க முடியுமான்னு கேள்வி கேட்கிறான்.
ரப்பிக்குமா துக்கத்திபான். ஜின்கள் மனிதர்களாக இரண்டு கூட்டங்களே, நீங்கள் இரண்டு பேரும் இரண்டு கூட்டங்களோ ரஹ்மானாகி அல்லாஹ் உங்களுக்கு புரிந்திருக்கின்ற அறிக்கொடைகளில் எதை நீங்கள் பொய்ப்பிக்க முடியும், எதை நீங்கள் மறுக்க முடியும்? அப்ப சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் திரும்ப திரும்ப இதை கேட்கிறேன், இது ஜின்களை மனிதர்களை நோக்கி அல்லாஹ் கேட்கிறது. அப்ப அல்லாஹு தஆலா ரஹ்மான்ங்கிறதுல மிக விசாலமாக தன்னுடைய கருணையை எல்லாருக்கும் பொதுவாக்கிட்டான். ரஹீம்ங்கிறதுல அதற்கான விளக்கத்தை உலமா எப்படி கொடுத்தாங்கன்னா, அவன் தன்னை விசுவாசித்தவர்களுக்கு பிரத்யேகமாக காட்டக்கூடிய கருணை அது. அந்த கருணையின் தன்மை என்ன கேட்டா, தன்னை விசுவாசித்தவர்களை அல்லாஹ் பிரத்யேகமாக எப்படி கருணை காட்டுறா, அவங்களை மன்னிக்கிறான். அதை அல்லாஹ் தன்னை விசுவாசித்தவர்கள் மறுமையிலும் வெளிக்காட்டுறான். ஆகவேதான் அவர்களில் தான் ஆடியவர்களை மன்னிக்கிறான். அவங்க பாவங்களை மன்னிச்சதுனால அவங்க நரகத்துக்கு போகாமலே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறான். நரகத்துக்கு போனவங்களை கூட அல்லாஹ் அவங்களை நாடிய காலம் வரைக்கும் தண்டிச்சுட்டு அவன் ரஹீம். ஆகவே அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருந்தாலும் அர்ரஹீமா இருக்கிற அல்லாஹ் அவன் அவர்கள் மீது தனிப்பட்ட அன்பை காட்டுறான். ஆகவே கடைசியில் அவங்களையும் சொர்க்கத்தில் அனுப்பிடுறான். அவன் தான் அர்ரஹீம். இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆயத்துல ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு அப்படிதான் நம்முடைய கேள்வி. அப்போ இந்த ஆயத் அல்லாஹ்வுடைய கருணையின் மிகப்பெரிய செய்தி சொல்லுது. எந்த அளவுக்கு தெரியுமா? ஃபதலக்கா ஆதமு மி ரப்பிஹி கலிமாத்தின், அதாவது மன்னிப்பை கேட்பதற்கான வார்த்தைகளை கூட, பிரார்த்தனையை கூட, ஜபம் செய்வதை கூட அல்லாஹ் தான் காட்டி கொடுத்தான், அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இங்க சொல்ற செய்தி என்ன தெரியுமா? ஜபம் செய்றீங்கல்ல, இந்த ஜெபம் எப்படி செய்யணுங்கிறது முதல் தடவை ஆதமுக்கு அவ்வாவுக்கு சொல்லி கொடுத்தது இறைவன் அல்லாஹ் தான். அவனுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னா, அவன் எப்படிப்பட்ட அத்தவாபுனா, அவனிடம் மன்னிப்பு கேட்பதற்கு அவனே சொல்லி கொடுத்த இப்படி மன்னிப்பு கேளு அப்படின்னு. இந்த ஜெபம் செய்யும் போது செய்த பாவத்திற்கு, ஆதி பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பதற்கு இந்த ஜெபத்தையே சொல்லி கொடுத்த முறைய குர்ஆன் சொல்லி கொடுக்குது. அவன் எவ்வளவு பெரிய கருணையாளனா, ஜபம் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தவன், அப்படிப்பட்டவன், நீ என்ற ஜபிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பானான்னு கேட்கணும். சுபஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு ஆயத்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு ஆயத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு. இதுதான் நம்ம வந்து குர்ஆனையும் சுன்னாவையும் கல்வியாளர்களிடமிருந்து ஒரு ஆயத்துல என்னென்ன படிப்பினைகள் இருந்தோ அந்த படிப்பினை கொண்டு போய் சேர்த்துருங்க, தெளிவாயிரும். இந்த கேள்விகளும் பதில் இருக்காது. அவங்க சிந்திப்பாங்க, சிந்திக்க வைக்கணும். அவங்களை சிந்திக்க வைக்கிறது நம்முடைய வேலை. அவங்க நம்புறாங்க ஆதிபாவம் மன்னிக்கப்படலைன்னு. மன்னிக்கப்பட்டதுதான் நம்முடைய செய்தி. அது ஏன் மன்னிக்கப்படுது, எப்படிப்பட்டவன் மன்னிக்கிறான், அவன் என்ன நிலையில மன்னிக்கிறான், மன்னிக்கப்படுபவர்களுடைய நிலைமை என்ன, அவங்க அப்ப கடவுளை மறுத்தவங்க இல்ல, அல்லாஹ்வை விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்காதவங்க இல்ல, ஆதாமா அவங்க ஒரு அவங்களும் நம்பிக்கை கொள்றாங்க. ஆதாம்ங்கிற ஒரு சிறந்தவர், முதல் மனிதர் தான், தந்தை தான் நம்புறாங்க. அப்ப அப்படிப்பட்டவர், அவர் ஒன்னும் இறை நிராகரிப்பாளர் இல்ல, அவங்க கருத்துப்படியே அவர் செய்தது அந்த பாவம் தான். அப்படி இருக்கும்போது அவரை மன்னிக்க கூடாது என்று தேவன் நினைச்சா அப்படிங்கிறது எப்படி உங்களுடைய அறிவு வந்து, தேவன் மேல அவன் அவ்வளவு அன்பே இல்லாதவன், மன்னிக்கவே மன்னிக்க மாட்டான் நீங்க நம்புறீங்களே, இதுதான் எங்களால் ஏற்க முடியல. இதுக்காக ஒருத்தர் அவன் அனுப்புவ, அவனே வருவாங்கிற தேவை என்ன வந்துச்சு அங்க? அவனே மகனாக பிறப்பான். அது வரைக்கும் அவ்வளவு மனிதர்கள் மனிதர்களையும் பாவம் பாவிகளாகவே இறைவன் நினைக்கிறாங்கிறத நீங்க எப்படி நம்புறீங்க? சரி, இப்ப அடுத்தது சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்த ஜபம் தான் அது, மன்னிப்பின் வார்த்தைகள். அது எப்படி கற்றுக் கொடுத்தாங்கிறது குர்ஆன்ல இருக்குதுங்கன்னு சொல்லணும், அதையும் பாருங்க. அப்படின்னு நம்ம ஆயத்தை ஓதி காட்டணும். அந்த ஆயத்துடைய ஆயத் நம்பர் சூரா அல்-அஅ்ராஃப் 7வது அத்தியாயத்துடைய 23வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். இதுதான் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாமும் ஹவ்வாவும் செய்த துஆ.
அவங்க அல்லாஹ்வோட எப்படி மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கறது இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் அல்லாஹ் கற்று கொடுத்த ஃபதலக்க ஆதம் மின் ரப்பி கலிமாத்ங்கிறது இதுதான். அப்ப அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் இப்படி கேளுங்க, ரப்பனா எங்கள் இரட்சகனே, வலம்னா அன்ஃபுசனா எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். அதுதான் என்ன முதல் பாவம். இப்ப இங்க இருக்கிற வலம்னா எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோங்கிறது ஆதி பாவம். அதான் என்ன அவங்க நம்பிக்கைப்படியே அதுல மாற்று கருத்து அவங்களுக்கு நமக்கு இல்ல. விளக்கப்பட்ட மரத்துல இருந்து கனியை சாப்பிட்டாங்க, அது அவங்க செய்த அநியாயம். அப்போ அந்த அநியாயத்தை அல்லாஹ் இங்க குறிப்பிடும் விதமா சொல்றான், சொல்லி கொடுக்கறான். ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும், வலம்னா அன்புசனா, ஆகவே நாங்கள் செய்து விட்டோம் எங்களுக்கு அநியாயம் நீங்க சொல்லுங்க. அப்படித்தான் ஆதம் அப்பா ரெண்டு பேரும் சொன்னாங்க. நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், நீ எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோமே என்று நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னான். அப்படித்தான் அவங்க பிரார்த்தனை செய்தாங்க. அவன் மன்னித்து விட்டான். ஏனென்றால் அவனோ மிகவும் மன்னிக்கின்றவன், மிகவும் அன்பானவன். முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்க ரொம்ப தெளிவாக கேட்டாங்க, அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றா, கருணை காட்டவில்லை என்றா, நாங்க நாசமாயிருவோம், நாங்க நஷ்டம் அடைஞ்சிருவோம் அப்படின்னு. அப்ப அவன் மன்னித்தான். சரி, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கு பிறகு எதுக்கு இயேசு வந்தார்? இயேசு மக்களின் பாவங்களை சுமக்க வேண்டிய தேவையே இல்லையே, அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம், ஏன் இருக்கணும்? எதுக்கு பாவத்தின் சம்பளம் மரணமா இருக்கணும்? அதுக்கே ஒரு உயிர், நல்ல உயிர் நீங்க சொல்லக்கூடிய இயேசுவை நாங்களும் நல்ல உயிர் நம்புறோம், நாங்களும் பரிசுத்தமான உயிர் நம்புறோம். அந்த பரிசுத்தமான உயிரை பாவமே இல்லாம இருக்கிற ஒருத்தரை ஏன், அந்த பாவம் இல்லைங்கும் போது மனிதர்களுக்கு ஏன் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்த வேண்டிய தேவை இருக்குது? நாங்க சொல்றோம் இயேசு சிலுவையில் அறையப்படல. நாங்க சொல்றோம் இயேசுவையே தன்னுடைய மகனா தேவனே அனுப்பினாருங்கிறது இல்லை. ஏன்னா அந்த மகன் அப்படி ஒரு தேவையே இல்லை. அப்படி ஒரு தேவை இறைவன் ஏற்று எடுத்துக்கொண்டாங்கிறது இறைவன் மேல இருக்கக்கூடிய பெரிய பொய். அப்ப இது எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ல இந்த டாபிக் உள்ள அடிப்படை நம்பிக்கையை முதல்ல அல்லாஹ்னா யாருங்கிற சொல்ற கொண்டு, தௌஹீத நிறுவுறதை கொண்டு, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை பத்தி தெளிவுபடுத்துறத கொண்டு, கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிற அடிப்படை நம்பிக்கையின் வேர் முழுக்க சிதைக்கப்பட்டது. அவங்க ஒரு பொய்யான அசத்தியமான, அதுவும் அல்லாஹ்வை அன்பானவர்னே சொல்லிக்கிட்டு, இயேசு அன்பானவர், தேவன் அன்பானவன் சொல்லிக்கொண்டு, அந்த அன்புக்கு எதிரான ஒரு பண்பை, கருணையே இல்லாதவனாக நீங்கள் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தேவனை சொல்றீங்க. இப்போ சொல்லிட்டு இருக்கிறீங்க கருணை இல்லாதவரா இருந்தாலும் காட்டுறீங்க, இதை நாங்கள் ஏற்கல. நீங்க எப்படி அப்படி ஒரு வார்த்தை இறைவன் மேல, தேவன் மேல சொல்ல போச்சு, அல்லாஹ் மீது சொல்ல போச்சு? இதுதான் நாங்க இப்ப கேட்கிற கேள்வி. இதுதான் நாம இந்த அடிப்படையில முதல்ல கிளியர் பண்ணி இல்ல என்ன சொல்றீங்களா? இல்லைங்க, மன்னிக்கவே கூடாதுதான் இருந்தாரு. எப்படி சொல்றீங்க அப்படி? அதான் அடுத்த கேள்வி. நம்முடைய இந்த சப்ஜெக்டுக்குள்ளதான் அவங்கள்ட்ட பேசணும். மற்றதை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு குழப்பி டைவர்ஷன் ஆகி சப்ஜெக்டை விட்டு போயிட்டு கடைசி தௌஹீத மட்டும் பேசுறது இல்லை, எல்லாம் பேசுறது. அல்லாஹ் பத்தி அங்க பேச்சே இல்லை, மற்றவை எல்லாம் பேசுறது. அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம தான் அவங்களிடம் வந்து பதில கேட்க வேண்டியது இருக்குது. அவங்க நம்மிடம் பதில கேட்க வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய பொய்யை நம்புறாங்க. நீங்க எப்படி இதை நம்புறீங்கன்னு அவங்க கேட்கிறோம். சார் நீங்க எப்படி சார் நம்புறீங்க, எங்களால இது எங்களுக்கு ஜீரணிக்க முடியல, கடவுள் வந்து மன்னிக்கவே இல்லைன்னு சொல்றீங்களே. மன்னிக்கணும்னா அதுக்கு ஒரு உயிரை கொல்லணும்னு நினைச்சாரு நினைக்கிறீங்க, அதுக்கு அவரே வேற வரணும்னு சொல்றீங்களே. இது எல்லாமே இறைவனுடைய மகத்துவத்தை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுதே. நீங்க எப்படி நம்புறீங்க, இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றீங்க, இயேசு அன்பானவர், தேவன் அன்பானவர் சொல்றீங்க, இது எப்படி ஏற்கிறீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க. இயேசு அன்பானவர் இல்ல, தேவனும் அன்பானவர் இல்லைங்கிற மாதிரி தானே உங்களுடைய நீங்க சொல்ற வரலாறு இருக்குது. இந்த குர்ஆன படிங்க, ரெண்டே வசனம் தான் நான் சொல்றேன். இந்த பாருங்க, முடிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு பாவம் இருக்குது? அப்புறம் எதுக்கு இயேசுவின் தேவை வருது? அப்ப இயேசு வரலன்னு சொல்றீங்களா? அப்படின்னா அது இப்பதான் அடுத்த சப்ஜெக்ட் வரும். தேவாவுடைய சப்ஜெக்ட் கிறிஸ்தவரிடம் ஆதி பாவத்தை பத்தி, அவங்களுடைய நம்பிக்கை, அல்லாவுடைய சிஃபாத்தை பத்தி எடுத்து சொல்லி, தௌஹீத விளக்குவதை கொண்டு, அல்லாவுடைய பண்பை, அவருடைய மகத்துவத்தை விளக்குவதை கொண்டு முடிச்சிடணும், கிளியர் பண்ணிடணும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும். மற்றதெல்லாம் சுத்த தேவையில்லை. இது முதல்ல நீங்க சொல்லுங்க,
கடவுளை பத்தி பேசுறோம். நீங்கள் நானும் ஒரு இறைவனை தான் வணங்கணும்னு நம்புறவங்க. நாம எல்லாம் கடவுள் இல்லைன்னு நம்புற ஆள் இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. குர்ஆன் எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, நம்முடைய தேவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் ரொம்ப கருணையாளன், ஹுவத் தவ்வாபுன்னு சொல்லுது, அர் ரஹீமுன்னு சொல்லுது. இதை நாங்க நம்புறோம். அதனால அந்த பாவம் மன்னிக்கப்பட்டவங்கள எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல. நீங்க அது மன்னிக்கப்படலைன்னு ஏன் டவுட் பண்றீங்க? அப்படின்னா கடவுள் மேல நீங்க டவுட் வைக்கிறீங்க. கடவுள் அப்படி மன்னிக்காதவன் நீங்க நம்புறீங்க. என்னால அதை சகிக்கவே முடியலைங்க. கடவுளை பத்தி இப்படி சொல்றது என்னால ஜீவனிக்க முடியலைங்கன்னு தான் சொல்றோம். அப்ப இயேசு யார்? அப்ப அதுக்கு நாம வரணும். அது முக்கியமா இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சம்பந்தமாக நாம் குர்ஆனுடைய சில வசனங்களை மிக முக்கியமா அவர்களிடம் எடுத்து ஓதி காட்டணும். அதுல நிறைய ஆயத்துகள் இருந்தாலும் நாம நினைவுல வைத்துக் கொள்வதற்கும் எடுத்து கையாள்வதற்கும் சுருக்கமாகவும் அதே நேரத்துல ஆழமாகவும் தேவையான பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய சில ஆயத்துக்களை தான் நான் இங்கே உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அதுல முதலாவது சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்துடைய 171. ஏன்னா இது கிறிஸ்தவர்களை நோக்கி அல்லாஹ் தஆலா நேரடியாக பேசக்கூடிய ஒரு ஆயம். இதுல கிறிஸ்தவருடைய நம்பிக்கை அனைத்தையும் உள்ளடக்கி அல்லாஹ் தஆலா பதில் சொல்லிட்டான். இந்த ஆயத்தை கொண்டு தாவாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். முதல்ல அதை கிளியர் பண்ணிட்டோம். இப்ப இயேசுவை பத்தி பேசணும். இயேசுவை பத்தி பேசுறதா அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு தான் நீங்க முதல்ல அல்லாஹ் பத்தி பேசணும். இப்ப அல்லாஹ் பத்தி தெளிவாயிடுச்சா, மன்னிச்சுட்டானா, சரி அப்படின்னா இயேசு யார்? இப்ப இயேசுவை பத்தி எங்க நம்பிக்கை என்ன? நாங்க உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன? சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? யா அஹ்லல் கிதாப். இப்ப நம்ம கிறிஸ்தவர்கிட்ட சொல்றோம், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, வேதக்காரர்களே. இப்ப அவங்ககிட்ட சொல்லணும், வேதக்காரர்கள் யார் தெரியுமா? நீங்க தான். நீங்க பைபிள் வச்சிருக்கீங்கல்ல, நாங்க என்ன சொல்றோம், நீங்க வச்சிருக்கிற பைபிள் ஒரு வேதம் தான். ஆனா நாங்க அந்த வேதம் எந்த இறைத்துவ கொடுக்கப்பட்டு அதே நிலையில உங்க கையில இல்லைன்னு நாங்க நம்புறோம். மாற்றப்பட்டு விட்டது, அதுல நிறைய மறைக்கப்பட்டு விட்டது நம்புறோம். அந்த வேதத்தின் பேரு குர்ஆன்ல இன்ஜில்னு சொல்லப்பட்டிருக்கு, தௌராத்து சொல்லப்பட்டிருக்கு. தௌராத்து இன்ஜிலையும் நீங்க உங்க கையில வச்சிருக்கீங்க, ஆனா அது உண்மை நிலையில இல்ல. அது மாற்றப்பட்டு விட்டது, பிரிக்கப்பட்டு விட்டது, அது நிறைய களங்கம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அதையெல்லாம் சரி செய்யவோ இறுதி வேதத்தை அல்லாஹ் இறக்கினா அதுதான் அல் குர்ஆன். அப்ப குர்ஆன் சொல்லு முந்தைய வேதங்களை குர்ஆன் ஏற்றுக்கொள்வது. நாங்களும் நீ உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதை நம்பிக்கை கொள்றோம், ஏற்றுக்கொள்றோம். ஆனா உங்களை வேதத்தை நாங்க பின்பற்றுவதில்லை. ஏன்னு தெரியுதா? அது காரணம் அடுத்த வசனத்தில் இருக்குது. அந்த வசனத்துடைய அடுத்த வார்த்தையில் லா தகுலு ஃபீ தீனிக்கும், உங்களுடைய மதத்தில் நீங்கள் எல்லை கடந்து வரம்பு மீறி போகாதீர்கள். என்ன காரணம் கேட்டா, நீங்க எல்லை கடந்துட்டீங்க, வரம்புகளை தாண்டி போயிட்டீங்க. கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த வரலாறு மிக முக்கியம். கிறிஸ்தவர்களுடைய கொள்கைகள், அவங்க கையில வைத்திருக்கிற வேதங்கள் அனைத்தும் சந்தேகத்திற்குரியதாக மாறினது காரணம் அவங்களுடைய வரம்பு மீறல். அந்த வரம்பு மீறல் ஒன்றுதான் மிக முக்கியமானது. ஒண்ணு, அனுப்பப்பட்ட தூதரை அவங்க தேவன்கிற இடத்துக்கோ அல்லது தேவனுடைய மகன்கிற இடத்துக்கு உயர்த்தினது. நீங்க யாரு ஈசான் சொல்றீங்களோ அவங்களுக்கு நாங்களும் ஈசான் சொல்றோம், அதாவது இயேசுன்னு சொல்றோம். சொல்றீங்களே அதை நாங்க ஈசான் சொல்றோம். ஆனா நாங்க அதை அவரை எப்படி நம்பிக்கை கொள்றோம், நீங்க எப்படி நம்பிக்கை கொள்றீங்க அப்படின்னா, நாங்கள் எங்களுக்கு நம்மை படைத்த இறைவன் தேவன் அல்லாஹ் அனுப்பி அந்த வரம்புக்குள்ள நாங்கள் நம்பிக்கை கொள்றோம். நீங்க அந்த வரம்பை தாண்டி போய்விட்டீர்கள் என்று உங்களை நோக்கி அல்லாஹ் சொல்றான். ஆரம்பத்துல ஒரு இடத்துலதான் தெளிவுபடுத்தணும், நீங்க அல்லான்னு நீங்க தேவன் சொல்றவங்களைத்தான் நாங்க அல்லான்னு சொல்றோம் அப்படின்னு. அதுக்கு அல்லாஹ் அல்லாஹ்னு பேச ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அல்லாங்கிறது அல்லாஹ்வுடைய பெயர், தேவன்கிறது பெயர் இல்ல, ஜஸ்ட் காட், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய சிபத்தனாக நம்ம சொல்லணும், நாங்க அல்லான்னு சொல்றது ஒரே இறைவனாகி ஒரே தேவனத்தை நாங்க சொல்றோம். இயேசுக்கு பேர் வேற இருக்குது, அந்த பேரை ஈசான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க ஜீசஸ் சொல்றீங்க, இயேசுன்னு சொல்றீங்க, அது மொழிக்கு மொழி மாறுது. அரபியில குர்ஆன்ல இருக்கிறதுல ஈசான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஈசா இப்னு மரியம், மரியா மரியமுடைய மேரியுடைய மகன் ஈசான் சொல்லப்பட்டிருக்குது. அங்க ஈசான்னு சொன்னா நீங்க இயேசுவை தான் நாங்க சொல்றோம். நீங்க தேவன் சொல்றீங்களே, நாங்க அல்லான்னு சொல்றோம். ஏன்னா அல்லாங்கிறது பேரு, நாமம், அவருடைய பேரு என்ன, நேம் என்னங்கிறது நாங்க அல்லான்னு சொல்றோம். இப்போ அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு, உங்களுடைய மார்க்கத்தை
உண்மையை தவிர வேறு எதையும் அல்லாஹ்வின் மீது சொல்லாதீர்கள். தேவன் மேல அல்லாஹ்வின் மீது உண்மை தவிர எதையும் சொல்லக்கூடாது. இப்ப என்னன்னா, நீங்க உண்மை அல்லாஹ் சொல்றீங்க அப்படின்னு குரான் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, இன்னமல் மசீஹு ஈஸா இப்னு மரியம் ரசூலுல்லாஹ். நிச்சயமாக அல் மசீஹ் மேசியா, ரட்சகர், மேய்ப்பர், மீட்பர். அல் மசீஹ்னா மீட்பர்னு சொல்றாங்க. ஆமாங்க, அந்த சமுதாயத்துக்கு ஒரு மீட்பரா ஒரு தூதரா வந்தார், அதனால அவர் அல் மசீஹ்னு சொல்வாங்க. அல் மசீஹ் ஈசா, அவருடைய பேர் ஈசா. இப்னு மரியம், மரியமுடைய மகன். நாங்க நம்பிக்கை கொள்றோம் மரியமுடைய மகன் ஈசானு. ஆனா நீங்க எங்க வரம்பீங்க அப்படின்னா, அவரை நீங்க இப்னுல்லான்னு சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய மகன் சொல்றீங்க, தேவ மகன் சொல்றீங்க. நாங்க சொல்றோம் ரசூலுல்லான்னு சொல்றோம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றோம். தெளிவுபடுத்தணும், ரொம்ப தெளிவா சொல்லிடணும். ஏன்னா ஆயத்து அவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான், ரசூலுல்லான்னு சொல்றோம். சரி சரி, அந்த ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய ரசூலாக தூதராக அனுப்பப்பட்டவர் ஈசா, அவர் எப்படிப்பட்டவர் நாங்கள் எப்படி நம்புகிறோம். அவரை ஒரு வார்த்தையாக மரியமுக்கு அல்லாஹ் போட்டான். மரியமுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் அந்த வார்த்தையை மரியமிடம் போட்டான். அல்காஹான போடுறது, யாரை நோக்கி, யாரிடம் போட்டான், மரியமிடம் போட்டான். அது மட்டும் இல்ல, ரூஹும் மின்ஹு, அவன் படைத்த உயிர்களில் ஒரு உயிராக அல்லாஹ் கொடுத்தான். அவனுடைய சிறப்பிக்கப்பட்ட, அவன் சிறப்பித்த ஒரு உயிர். ஏன்னு கேட்டா, இந்த உயிர் மற்ற உயிர்கள் போல அல்ல, மற்ற உயிர்கள் எல்லாம் ஆண் பெண் உறவு மூலம் பிறக்கிறவங்க, இந்த உயிர் அப்படி அல்ல. மரியமுக்கு நேரடியா ஒரு வார்த்தையாக போடப்பட்ட உயிர், அதன் மூலமாகவே அதற்கு பிறகு அல்லாஹ் படைத்த ஒரு உயிராக அல்லாஹ் ஊதி படைத்தான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள், அல்லாஹ்வை கொண்டு நம்பிக்கை கொள்ளுங்கள், அவருடைய தூதர்களை நம்புங்கள். இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா, கிறிஸ்தவருடைய இந்த எல்லா பிரச்சனைக்கு மூல காரணம் அவங்க தூதர்களை, தூதர்களை நம்பல. தூதர் என்பவருடைய தேவை என்னன்னு நம்பல. நாம இதை புரிஞ்சுக்கணும். அவங்க தீர்க்கதரிசியில் அத்தனை பேரை வந்தது நம்புறாங்க, ஏற்றுக்கொள்றாங்க, எல்லா தீர்க்கதரிசியும் வந்தாங்கன்னு. அவங்க எல்லாம் ஏன் வந்தாங்கன்னு அவங்க ஏன் நம்ம நம்புறாங்க, இந்த பாவ மன்னிப்புக்கு இயேசு வர இருக்கிறாருங்கிற அறிவிக்கிறதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்க நம்புறாங்க. எப்படி, எதுக்கு இவ்வளவு தீர்க்கதரிசி வந்தாங்கன்னா, இயேசு வர போறத எல்லா சமூகத்துக்கும் அறிவிக்கிறாங்க, அறிவிக்கு வந்தாருங்க. ஆனா நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுல ஒரு பெரிய செய்தி பாத்துங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை பத்தி எல்லா தூதர்களும் முன்னாடி சொல்லப்பட்டிருக்குது, தூதரோட அல்லாஹ் உடன்படிக்கை வாங்கியதாகவும் இருக்குது. அல்லாஹ் தஆலா உங்கள் காலத்துல என்னுடைய தூதர் அனுப்பின, நீங்க நம்பிக்கை கொள்ளணும், எல்லா தூதர்களும் எல்லா நபிமாரும் நான் ஏற்றுக்கொண்டா, ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னா நாங்கள் நம்பிக்கை கொள்வோம் ஏற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் அந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, உமர் தௌராத்தை கொண்டு வந்து படிச்ச நேரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு முகமெல்லாம் சிவந்துட்டு சொன்னாங்கல்ல, இப்ப மூசா இருந்தாலும் அவர் என்னைத்தான் பின்பற்றணும்னு. ஏன்னா முன்னாடி மூசாவோட உடன்படிக்கை வாங்கியாச்சு, மூசாட்ட மட்டும் இல்ல ஈசாட்ட உடன்படிக்கை வாங்கியிருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து எல்லா நபியோட உடன்படிக்கை வாங்கியிருக்குது. என்னன்னா, ரசூலுல்லாஹ் வந்தாங்கனா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கனா, உங்கள் காலத்தை அனுப்பப்பட்டா நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல ரொம்ப தெளிவா நமக்கு சொல்லிட்டா, ஃபாமினு பில்லாஹி வ ருசுலிஹி. அப்ப தூதர்களை நம்பிக்கை கொள்வதை பத்தி அவங்களுக்கு சொல்லணும், நாங்க எல்லா தூதர்களையும் நம்பிக்கை கொள்றோம், அவர்களில் ஒருவர் தான், அதுவும் இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட கடைசி தூதர் யாருன்னு கேட்டா ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப எதற்காக இத்தனை தீர்க்கதரிசிகள் வந்தாங்கிறது தெரியுமா உங்களுக்கு, ஏன் தூதர்களின் தேவை வருதுன்னா, தூதர்கள் நேர்வழி கட்ட வந்தவர்கள், படைத்த ஒரே இறைவனை வணங்க வேண்டும் சொல்ல வந்தவங்க. மோசே, மூசாவுடைய டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ல முதல் கமாண்ட் என்ன அவங்கள்ட்ட கேட்கலாம், அவங்களுக்கு தெரியும், ஒரே தேவனை, ஒரே இறைவனை வணங்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபர்ஸ்ட் கமாண்ட். அப்ப அதை சொல்லத்தான் மூசா மட்டும், மோசே மட்டும் இல்லைங்க, எல்லா தூதரும் வந்தது அதுக்கு தான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலக்கத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தி ரசூல அன் இஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத் என்று சொல்லியிருக்கான். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ரசூலை, தூதரை அனுப்பினோம், அவர்கள் அனைவருமே
ஓபுதுல்லா அல்லாஹ்வை வணங்குங்கள் வஜித்தனி புத்தாஹூத் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் ஷைத்தான்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் இதை சொல்லத்தான் வந்தாங்க அப்ப ஷைத்தானை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் சொல்ற செய்தி சொல்ல வந்தாங்க அல்லாஹ் வணங்க சொன்னாங்க அப்படி வந்த தூதர்கள்ல ஒரு மகத்தான தூதர்கள் ஒருவராக நாங்கள் ஈசாவை நம்பிக்கை கொள்றோம் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் தூதர்கள் அனுப்பப்பட்டாங்க அதுல ரொம்ப மிக முக்கியமான 5 உறுதிமிக்க தூதர்கள்ங்கறதுல ஈசாவை நாங்கள் நம்பிக்கை கொள்றோம் நோவா நூஹ் அதுக்கு அடுத்து இப்ராஹிம் அதுக்கு அடுத்து மூசா ஈசா கடைசில முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை ரசூல்மார்கள் அத மொத்த தூதர்கள்ல ரசூல்மார்கள் முன்னுத்து செல்றாங்க அந்த ரசூல்மார்களையே வீர வீரம் மிக்க உலுல் அஸ்ம் எப்படினா உலுல் அஸ்ம் உலுல் அஸ்ம்னா மிகவும் வீரமிக்க அதாவது தாவாவில வந்து கடுமையான சிரமத்தை எதிர்கொண்டிருந்தோ அந்த தாவாவை நிலைச்சு செய்வதில் மக்களிடம் எல்லா பொறுமையும் சகித்து எல்லா கொடுமையும் சகித்து கொண்டு பொறுமையோடு இருந்து தாவாவை நிலை நிறுத்தியவங்கள சிறப்பிக்கப்பட்டவர்கள் இறைவனின் பக்கம் அல்லாவை வணங்குவதற்கு பக்கம் அழைத்தவர்கள் ஈசாவும் ஒருவர் அப்படி நாங்கள் நம்பிக்கை கொள்றோம் அப்ப அந்த தூதுத்துவத்தை பத்தி நம்பிக்கை அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் எதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கேள்வி வருதுல எதுக்காக இத்தனை தீர்க்கதரிசி வந்தாங்க அப்ப அந்த பாவத்தை மன்னிக்கதான் வந்தாங்க அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க இல்ல இயேசு வந்தது அதுக்குதான் நம்புறாங்க இல்ல தூதர்களுடைய வருகையின் தேவையே நேர்வழிக்கும் அல்லாஹ்வை வணங்குவதற்குமான தேவை அது அப்ப அந்த தேவையை நிறைவேற்றத்தை வந்தாங்க அவை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் ஃபாமினு பில்லாஹி வ ருசுலிஹி வலா தகூலு தலாதா இங்க அவங்களுடைய கொள்கையில மிக முக்கியமான ஒரு கொள்கை என்ன அல்லாஹ் மூன்றாக நம்புறது பிதா குமாரன் பரிசுத்தாவி அல்லாஹ் சொல்றான் வலா தகூலு நீங்கள் சொல்லாதீர்கள் சலாசா மூன்று என்று சொல்லாதீர்கள் பொதுவா மூன்று என்று சொல்லாதீன்னு மொழிபெயர்த்துருவாங்க தமிழ்லயா இல்ல மற்ற மொழிகள்ல த்ரீன்னு சொல்லணும் ட்ரீனிட்டின் அந்த ட்ரீனிட்டினா என்னன்னு நாம விளங்கி இருக்கணும் இங்க சலாசாங்கிறது ட்ரீனிட்டி பிதா குமாரன் பரிசுத்தாவிங்கன்னு அவங்க நம்பிக்கை கொள்ற அடிப்படையான அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிற முக்கரவுள் கொள்கை அது அதை அல்லாஹ் சொல்றான் நீங்க சொல்ல கூட செய்யக்கூடாது எப்படி சொல்லக்கூடாது பிதா குமார் பரிசாவின் கூட சொல்லக்கூடாது அந்த கொள்கை நீங்க சொல்றீங்க அதுல நீங்க வரம் மீறிட்டீங்க எது எல்லாம் வரம் மீறினீங்கிறதுக்கான கருத்து இது அப்ப அல்லாஹ் அதை சொல்லிட்டு இன்தஹு ஹைரல் லக்கும் இதை விட்டு நீங்க விலகி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்லது எச்சரிக்கை இந்த ஆயத்தை சொல்லி எச்சரிக்கை செய்யணும் இதை விட்டு நீங்க விலகி கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைன்னா நீங்க படைத்த இறைவன் அல்லாஹ்வோட நீங்க நாளைக்கு நிச்சயமா போவீங்க அப்ப நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அல்லாஹ் சொல்லிட்டான் வலா தகூலு சலாசா நீங்க முக்கடவுள் பிதா குமார் பரிசுத்தாவின் மூன்றில் ஒன்று ஒன்றில் மூன்றுன்னு சொல்லாதீங்க அது நிச்சயமா நீங்க உங்க மார்க்கத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்தை வரம் மீறியது அப்படித்தான் பனி இஸ்ராயல் இஸ்ரவேலுக்கு வரம் மீறினாங்க வரம் மீறிய காரணமாக அவங்க இயேசுவையே கடவுள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்ப நீங்கள் அதை சொல்லக்கூடாது இன்னம அல்லாஹு இலாஹுன் வாஹித் எப்படி சொல்லணும் நிச்சயமா அல்லாஹ் அவன்தான் வணங்குவதற்கு தகுதியான ஒரே இறைவன் என்று சொல்லுங்கள் சுப்ஹானஹு அவன் மிகவும் பரிசுத்தமானவன் நீங்க என்னென்ன கற்பனைகள்ல பிதா குமாரன் பரிசுத்தாவின் அல்லாஹ் இருக்கிறானோ அவனுக்கு மகன் உண்டுனோ நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தை விட்டும் அவன் மிக பரிசுத்தமானவன் தேவன் மிகவும் பரிசுத்தம் அல்லாஹ் மிக பரிசுத்தமா இந்த எல்லா கலங்கங்களை அவதூறுகளை விட்டு பரிசுத்தமானவன் பாருங்க சுப்ஹானஹு ஐ யகூன லஹு வலதுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த் வ கஃபா பில்லாஹி வக்கீலா எல்லாம் வந்துருச்சு பாருங்க அல்லாஹ் சொல்லிட்டான் இப்ப ஐ யகூன சுப்ஹானஹு ஐ யகூன லஹு வலத் தனக்கு ஒரு மகனை எடுத்துக்கொள்வதை விட்டு அவன் மிகவும் தூய்மையானவன் ஏ லஹு மா ஃபிஸ் ஸமாவாத் வானங்கள் இருக்கிற எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம் பூமியில் இருக்கிற எல்லாம் அவனுக்கு சொந்தம் எல்லாமே அவனுக்கு சொந்தம் இருக்கும் போது ஒரே ஒரு மகனை மட்டும் தனக்கு தேர்ந்தெடுத்துக்கணும் தத்தெடுத்துக்கணுங்கிற அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கணும் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம் அவன் தான் படைச்சது அப்படி இருக்கும்போது எதுக்கு தனக்கு மட்டும் ஒரு மகன் வேணும் அவன் ஏன் நினைச்சான் சொல்லுங்க அவனுக்கு எப்படி இந்த பண்பை நீங்க கற்பிக்கிறீங்க அவன் யாரையும் பெறல யாரும் பெறப்படவும் இல்லை அவன் அல்லாஹ்வும் சமது அல்லாஹ் மிகவும் தேவையற்றவன் அப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை எதுக்கு இயேசுன்னு ஒருத்தர் தனக்கு மகனாக தேவை ஏன் நினைக்கிறாரு அப்போ நீங்க எதை முதல்ல ஒரு முன்முடி ஒரு ஒரு தாட்டை நீங்க முதல்ல ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தீங்களோ அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி புனையப்பட்ட கதைகள் தான் இது எல்லாமே எந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் மன்னிக்கவே இல்ல ஆதமன்னு நம்புறீங்கல்ல அதுக்கேத்த மாதிரி புனையப்பட்டவன் இந்த எல்லாம் ஓவர் ஸ்டோரி டோட்டல் ஸ்டோரியும் எல்லாம் அதுதான் அதன் மேலதான் நிக்குதுங்க
அது உண்மை இல்லைங்க. வகஃபா பில்லாஹி வக்கீலா, நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாக்கிறவனாக போதுமானவனாக இருக்கிறான். எல்லாரையும் அவன் தான் பாதுகாக்கிறவன். அது ஆதம் அப்பாவை மட்டும் இல்லைங்க, அவன் வக்கீல், அவன் போதுமானவனாக இருக்கிறான். அவன் வகஃபா பில்லாஹி வக்கீலா, அவன் உங்கள் அனைவரையுமே பாதுகாக்க அல்லாஹ் ஒருத்தன் போதுமானவன், வேற யாரும் தேவையில்லை. ஈசா தேவையில்லை இருக்கு, அவன் ரஹீம் அத்தவாப். இப்ப இந்த ஆயத்தை கொண்டு இந்த எல்லா கருத்துக்களையும் எல்லாத்தையும் தொகுத்துடலாம். ஏன்னா இந்த ஆயத்து ஒரு தொகுப்பு மாதிரி மொத்தமா குரான்ல இந்த ஆயத்தோடு இந்த ஆயத்துக்கு விளக்கம் கொடுத்தா குரான்ல ஈசா அலை இஸ்லாம் சொன்னா மரியம் அலை இஸ்லாம் வந்திருக்க எல்லா ஆயத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். ஏன்னா இதுல மரியம் பத்தியும் இருக்குது, ஈசாவை பத்தியும் இருக்குது, அல்லாவை பத்தியும் இருக்குது, நபிமார்களை பத்தியும் இருக்குது, அவருடைய மார்க்கத்தை பத்தி இருக்குது, அவங்க மார்க்கத்துல வரமீறியதாவே அல்லாஹ் அவங்களை பார்த்து சொல்றான், எல்லாம் வந்துருச்சு. அல்லாவை பத்தி உள்ள மிக முக்கியமா அல்லாஹ் போதுமானவனா இருக்கலாம், அவனுக்கு மகன் இல்லைங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இந்த ஒரு ஆயத்தை, அதாவது நம்ம சுருக்கமான நேரத்துல நான் இவ்வளவு விளக்கம் கொடுக்கறதுக்காக உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த ஒரு ஆயத்து ரெண்டாயத்தை படிச்சு மூணு நிமிஷத்தை தாவாவே முடிச்சிடலாம். அவளை பேசவே தேவையான அல்லாஹ் மன்னிச்சுட்டாங்கன்னு முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லிட்டீங்க பட்டு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க மன்னிச்சுட்டான்னு எங்க நம்பிக்கையை மொத்தமா காணா போயிடுச்சு இப்போ அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அனுபவத்துக்கு பாருங்க, எனக்கு அந்த அனுபவங்கள் இருக்கு, நான் பார்த்திருக்கேன். அவங்கள்ட்ட சொன்ன உடனே ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும், ஏன்னா அவங்க நம்பிக்கையில எல்லாமே அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு திருவில் அறையப்பட்ட நம்பரும் அதுக்காக தான். மொத்தமா மொத்தமா காலி ஆயிடுச்சு, ஒண்ணுமே காணாம இப்போ. ஆமாங்க, அதான் உண்மை. அப்ப இயேசு தெரிஞ்சுக்கணுமா, அந்த குரால் எல்லாம் சொல்றான். அப்புறம் சொல்லணும். அவ இந்த ஆயத்துக்களை கொண்டு தெளிவா நீங்க எடுத்து சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் வேற ஆயத்துக்கள்ல ஈசா சிலுவையில் அறையப்படவில்லை அப்படிங்கறத பத்தி ஆயத்துக்கள் நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கான ஆதாரங்களை நான் வந்து அப்படியே ஆதாரங்களை மட்டும் மேற்கோளாக கொடுக்குறேன். அதை குறித்து கொள்ளுங்க, நமக்கு நேரம் மிக குறைவா இருக்கனால. அப்ப ஈசா அலை இஸ்லாத்து வஸ்லாம் சிலுவையில் அறையப்படவில்லைங்கிறத இதே முதல் விஷயம் என்கிட்ட அந்த சப்ஜெக்டுக்கு வரும்போது முதல்ல அல்லாஹ் தன்னுடைய தூதரை சிலுவையில் அறைவதை தடுத்து விட்டா, எதிரிகளுடைய எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்தான்னு சொல்லணும். ஏன்னா அவங்க எதிரிகள் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து பிடிச்சாங்க, நம்புறாங்கல்ல. அங்க இருந்து அப்போது இருந்த ராஜா வந்து ஆளுகளை அனுப்பி பிடிச்சான், தேடினா, தேடல் வேட்டை நடந்துச்சு, நம்புறாங்க. தேடல் வேட்டை நடந்துச்சுங்க, அதெல்லாம் நாங்களும் மறுக்கல. ஆனா அந்த சூழ்ச்சிகள்லாம் அல்லாஹ் முறியடிச்சான். சூரா ஆல் இம்ரான் மூன்றாவது அத்தியாயம் 54வது வசனம். அல்லாஹ் சதிகளை முறியடித்தாங்கிறது அல்லாஹ்வுடைய இந்த பண்பை சொல்லணும், அல்லாஹ்வுடைய இந்த விஷயத்தை சொல்லணும். அல்லாஹ்வை தாண்டி அவனும் எதையும் செய்ய முடியாது, சதி செய்ய முடியாது அப்படி நீங்க நம்புவன்னு சொல்லணும், சரியா? அதற்கு அடுத்தது மிக முக்கியமா சூரா நிசாவுடைய 4வது அத்தியாயம் 157-158 அல்லாஹ் இந்த ஆயத்துல மிக தெளிவா அவர்களுக்கு ஒரு பதிலை கொடுத்துட்டான். யூதர்கள் நாங்க ஈசாவை கொலை செய்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வகௌலிஹிம் இன்னா கத்தல்னல் மஸீஹ ஈசா இப்னு மரியம ரசூலல்லாஹ், அவருடைய வார்த்தைகள் உள்ள இந்த வார்த்தை அல்லாஹ் கண்டிக்கிறா, கடுமையா கண்டிக்கிறா. என்ன வார்த்தை? நாங்க அல்லாஹ்வின் தூதரான மரியமுடைய மகன் ஈசாவை கொலை செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஏன் அவங்க வந்து இப்னுல்லான்னு சொல்லல, யார ஈசாவை, யாரு? யூதர்கள். அவங்க சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க சொல்றீங்களே, அவரை நாங்க கொலை செய்து முடிச்சிட்டோம், அவங்க கதையே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், அதுக்கு பதிலடி கொடுத்தோம், வமா கத்தலூஹு, ஒரு காலம் அவர்கள் கொலை செய்யவே இல்லை அவரை, வமா ஸலபூஹு, அவரை சிலுவையில் அறையவே இல்லை, வலாக்கின் மாறாக நடந்தது என்னதென்றால் சுப்பிகளாகும், அவர்களுக்கு அப்படி காட்டப்பட்டுச்சு, அப்படி ஒப்பாக காட்டப்பட்டுச்சு, ஒப்பாக்கப்பட்டது. சிலுவையில் அவர் அறையல, ஆனா அவர் அறைந்தது வேற ஒருத்தர், அப்படி காட்டப்பட்டுச்சு. அப்ப அதுல விளக்கமாக தப்சீர்கள் வந்திருக்கிற நம்முடைய சலஃபுடைய செய்தின்னு கேட்டால், ஈசா அலை இஸ்லாத்து வசலாமுடைய சீடர்களிலேயே ஹவாரியுங்களை ஒருவர், நான் அல்லாவுக்காக நான் முன் வரேன், என்ன அவர்கள் அறையட்டும் அப்படின்னு அவர் முன் வராரு. அல்லாஹுடம் ஈசா அலை இஸ்லாம் அவருக்காக பிரார்த்தனை செய்யறாங்க, அவருக்காக மறுமையில் உயர்ந்த அந்தஸ்து கேட்கிறாங்க. அவருடைய தோற்றம் ஈசா அலை இஸ்லாவுடைய தோற்றமாக அங்க மாற்றப்பட்டு சுப்பிகலகம், அது ஒப்பாக ஆக்கப்பட்டுச்சுன்னா அவங்க அரைஞ்சது என்னமோ பார்க்கும் போது அவங்க ஈசா அரைஞ்சதா தான் பார்த்தாங்க, ஆனா உண்மையிலே ஈசா வரையில, அதுல அவங்க ஏமாற்றப்பட்ட. அதான் சூழ்ச்சிக்கு அர்த்தம். சூழ்ச்சிக்கு அர்த்தம் என்ன?
அல்லாஹ் பெரிய ஒரு சூழ்ச்சியை கிற அவங்க கோபத்துல தள்ளிட்டு அதையும் அல்லாஹ் இந்த குர்ஆன் ஆயத்துல சொல்வாங்க. அவர்கள் கோபத்தில் தள்ள சந்தேகத்திலும் கோபத்திலும் அனுமானத்திலும் ஆகிவிட்டார்கள். ஏன்னு கேட்டா அவங்க நம்ம பண்ணிட்டோம்ல, நாம் நல்லவனை பார்த்தோம், கண்ணால நல்லா பார்த்தோமே அப்படின்னு நம்பறாங்க. அதுக்கு பதில் என்ன தெரியுமா, அவர்களுக்கு ஒப்பாக காட்டப்பட்டுச்சு, அப்படி ஒரு தோட்டம் காட்டப்பட்டுச்சு, அப்படி ஒரு பாவனை அவங்க பார்த்தாங்க. ஆனா உண்மையில ஈசா அவங்க செய்ய முடியல. நிச்சயமா அவர்கள் இந்த மாதிரி முரண்பட்டவங்க, குழப்பத்தில் உள்ளவங்க, அவர்கள் மிகப்பெரிய சந்தேகத்தில் இருக்கிற மின்ஹு, இந்த விஷயத்துல சந்தேகம், அவர்களுக்கு இதுல அறிவே இல்லை, இந்த விஷயத்துல அவங்களால உறுதியான அறிவு இல்லை. அவங்க பின்பற்றுவது இந்த விஷயத்துல நம்பிக்கை எதுல என்னன்னா, ஒரு அனுமானமா இல்லப்பா பண்ணிட்டோம்பா அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு அனுமானம், உறுதியான அறிவு இல்லை. அவ்வன் அல் இல்ம், ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது. இல்முங்கிற உறுதியான அறிவு, வன்னுங்கிற சந்தேகத்தோடு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி அனுமானமான ஒரு அறிவு, அவன் வன். அப்போ அவங்களுக்கு ஒரு அனுமானமும் நம்பிக்கையும் தான் அதுல இருந்துகிட்டு இருக்குது. அதத்தான் அவங்க பின்பற்றுகிறாங்க. இத்திபானா என்ன, அவங்க பின்பற்றி கொண்டிருக்கிறது அதுதான். ஓமா கத்தலுஹு, திரும்ப அல்ல அடிச்சு சொல்றான். முதலே சொன்ன ஆயத்து பாருங்க, ஆயத்துடைய ஆரம்பத்துல வந்ததுதான் ஓமா கத்தலுஹு, அவரை அவர்கள் கொல்லவே இல்லை. இப்ப ஆயத்துல திரும்ப அப்ப அவங்க சொல்லணும் பாருங்க, ஒண்ணுக்கு ரெண்டு தடவை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணுக்கு ஒரே ஆயத்துல ரெண்டு தடவை ஓமா கத்தலுஹு, திரும்ப அல்லாஹ் சொல்றான் ஓமா கத்தலுஹு யக்கீனா, இப்ப சொல்றான் அல்லாஹ் உறுதியா, சந்தேகமே இல்ல அவங்க அவரை கொல்லவே இல்ல. பல் என்ன நடந்துச்சு தெரியுமா, சரி என்னங்க நடந்துச்சு, அப்ப ரஃபஅல்லாஹு இலை, ரஃபஅஹுல்லாஹு இலை, அல்லாஹ் தன் பக்கம் மேலே, அல்லாஹ் எங்க இருக்கிற மேலே, தன் பக்கம் உயர்த்தி விட்டான். ரஃபஅஹு, அவர் உயர்த்தப்பட்டு விட்டார். யார் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம். இலை, இலைஹி, தன் பக்கம் உயர்த்தி விட்டான். வகான அல்லாஹ் அஸீஸன் ஹகீம், அல்லாஹ்வுடைய பண்புகள்ல திரும்ப திரும்ப தௌஹீத சொல்லணும்னு சொன்னேன்ல, இங்கேயும் சொல்லணும். என்ன அல்லாஹ்வுடைய இங்க பண்பு, ரெண்டு பண்பு சொல்லப்பட்டிருக்கு, ஒன்னு அஸீஸ் அல் அஸீஸ், ரெண்டாவது அல் ஹகீம். அல்லாஹ்வுடைய பண்பு இல்ல அல் அஸீஸ், மிகச்சவன். எவன்டாவன், அத்தனை பேர் மிகச்சவன், அல்லாஹ் அத்தனை ராஜாக்களை மிகச்சவன், அவன் தான் மிகப்பெரியவன் அல் அஸீஸ். அப்போ அங்க எவ்வளவு சூழ்ச்சி நடக்கட்டும், நாங்க நம்பிக்கொண்டோம் இறைவன், நம்முடைய இறைவன் அல்லாஹ் தேவன், அவன் அத்தனை பேர் மிகச்சவன், அவன் ஈசா கொல்லப்படவே இல்லை. அல் ஹகீம், அவன் மிகவும் ஞானம் மிக்கவன், அவனுக்கு தெரியாத ஒண்ணுமே இல்லை. அவன் அவருடைய ஞானத்தின் பால, அவன் அவருடைய அந்த பண்போடு அவன் இந்த விஷயத்துல எதிரிகளை மிகப்பெரிய குழப்பத்துல தள்ளினா, அவை உண்மையிலே சிலுவையில் அவர் அடையப்படவில்லை. இதுதான் பதில், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. அவர் அறையப்படவில்லைன்னா மூன்றாவது உயிர் கொடுத்த, உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அங்க அதுக்கு அது கேள்வியே வராது. நீங்க அறையப்படவே சொல்லிட்டீங்க, நாங்க மூன்றாவது உயிர் கொடுத்தாப்பாவில கதையா, எல்லாமே கதை, எல்லாமே கதைதான். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஆதாரங்களை சூராவுடைய இந்த ஆயத்துக்களை மேற்கோள் காட்டி தெளிவுபடுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா யாரை நாடுகிறானோ அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். யாருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய தௌஹீத, அவனுடைய சிஃபாத்தை உண்மையாக ஏற்றுக்கொள்கிற விசுவாசத்தை முன்வைக்குதோ, யார் அதன் பக்கம் ஏக்கம் உள்ளதா, யார் அதன் பக்கம் ஏக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த தௌஹீதை ஏற்றுக்கொண்டு முன் வந்துருவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்லாமையும் நேரான பாதையும் காட்டுவானாக, சுன்னாவின் பக்கம் அவர்களை வழிநடத்துவானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.